ஆக்சுவலி நான் ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன். எனக்கு அவர் ரிவ்யூவை பிடிக்காது. பிடிக்காது என்னடா இந்த மனுஷன் 6 நிமிஷத்தில் என்ன சொல்ல போகிறாங்க, நான் அவர் படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க அப்படியெல்லாம் யோசனை பண்ணதுண்டு. நான் எல்லா படம் 40 நிமிஷம் பேசுகிறேன், 6 வாட்டி பார்ப்பேன். இவர் மேலே ஒரு ஒப்பீனியனே இல்லை, ஒரு நெகட்டிவ் இதோட தான் வந்தேன். என்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு, பட் எக்ஸ்ட்ராடினரி சார். இது ஃபஸ்ட்டு தமிழ்லே பொலிட்டிக்கல், இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஃபிலிம், ப்யூர் பொலிட்டிக்கல், ஹானஸ்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் வெரி கரேஜியஸ் ஃபிலிம். நான் ரொம்ப பாராட்டுறேன். பட் எப்போவோ இந்த மாதிரி சப்ஜெக்டெல்லாம் வந்திருக்கு வேறு வேறு ஃபிலிமில், அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. பிராமின் சூத்ரா, சம்ஸ்காரா, கிரகணா, நான் நடித்த ஃபஸ்ட்டு படம், நேஷனல் அவார்ட் படம் பிராமின் சூத்ரா, அப்படி தான் வந்திருக்கு. இவர் ரொம்ப டீப்பாக போயிட்டார். ஒரு 5 கோடி ரூபாய் டைரக்டராக வர்றாங்க. அவர் இன்னும் நல்ல படங்கள் பண்ணுங்கள் சார், ரொம்ப போல்டு. ஒரு 40 இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் இவர் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குன்னு நல்லா கேள்விப்பட்டேன். என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அவரோட நான் பேசிகிட்ருக்கிறேன். பட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்னும் பண்ணுங்கள் சார். இவர் தைரியம் வேணும், ஃபஸ்ட்டு தைரியம் வேணும். இல்லை 1000 பிரச்சனை இருக்கும் சென்சாரில் எல்லாம், அதை தாண்டி ஒரு 40 போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எல்லாம் இருக்குது, அடிக்க வந்தாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. பட் பவர்ஃபுல் ஃபிலிம், ஆடி போயிட்டேன். டெக்னிக்கலாக ஃபோட்டோகிராஃபி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, எடிட்டிங் நல்லா இருக்குது. அண்ட் ஒரு இடத்துல நீங்கள் கார் பார்த்தா கார் வாட்டரில் ஒரு ஷேடோ வருது, எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த வாட்டருக்குள்ளே கொஞ்சம் என்ன சார் விபத்தா இல்லை சார், அது அது பிளான், அது கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியுது, நான் படம் பார்த்தா ரொம்ப டீப்பாக பார்க்குறேன். ஆனால் ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் நல்லா ஓடணும். ஆனால் எனக்கு சின்ன பயமாக இருக்குது, நம்ம படமும் ரிலீஸ் ஆகுது ஜெயில், அதுக்கு ஈக்குவலாக காம்படிஷன் வருது. காம்படிஷன் இருக்கட்டும், நல்லது தான் சார். எது சார் இது? பொலிட்டிக்கல், இது பொலிட்டிக்கல் அண்ட் ஆனஸ்ட். இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் வரல, என்கிட்ட பயப்படுறாரு சென்சாரில் ப்ராப்ளம் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சார், தமிழ் கிடையாது, இந்தியாவிலே இந்த மாதிரி பவர்ஃபுல் ஃபிலிம். ஒரு வேறு லாங்குவேஜில் வந்திருக்கு, கியூபன் ஃபிலிம் வந்திருக்கு இதே மாதிரி சப்ஜெக்ட். கொஞ்சம் அவர் டெட் பாடி பற்றி தான். ஸோ அதில் டெட் பாடி அவன் பொசிச்சுட்டு எடுத்துகிட்டு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஆகிடும் அந்த மாதிரி. பட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி. ஆர்டிஸ்ட் எல்லாம் பின்னிருக்காங்க, நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. கானா யூஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருக்குது. பொம்பளை கிம்பளை இல்லாமல், ஃபைட்டு கீட்டு இல்லாமல் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் நினைக்க ஒரு படம் டைரக்ட் பண்ணோன்னா சார், நான் பார்த்துட்டு இந்த என்னால் இப்படி படம் பண்ண முடியுமான்ட்டு, என்னால் இந்த மாதிரி படம் பண்ண முடியாது. ரொம்ப டிஃபிகல்ட் ஃபிலிம், வெரி வெரி எக்ஸ்ட்ராடினரி சார். கிளைமேக்ஸ் ரெகுலராக முடியுது. இது கிளைமேக்ஸோட பிகினிங் டு எண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மாதிரி தான். பட் ரிலிஜன் எல்லாம் அழகாக கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த ரிலிஜன் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு, எந்தெந்த ரிலிஜன் ஒரு டெத்து, ஒரு ப்ராப்ளம், ஒரு சாரோ எல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்க இன்ட்ரெஸ்ட்காக, அவங்கவுங்க கடவுளுக்காக, அவங்கவுங்க ரிலிஜனுக்காக, அந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது சார். இது ஸ்கிரிப்ட் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லை. படம் பார்த்து ஆடி போயிட்டு எப்போ எல்லாருக்கும் சார் இவர் என்ன பேசுகிற 6 நிமிஷம் அப்படின்ட்டு, நான் மாற்றிக்கிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன். இது ரொம்ப ரொம்ப நல்ல படம், இதே மாதிரி படம், இதே மாதிரின்ட்டு இல்லை சார். அவர் என்ன இப்போ 4 சாங்கு 5 ஃபைட்டு பண்ண நல்லா இருக்காது. ஆ இல்லை, பொலிட்டிக்கல் ஃபிலிம் இப்போ நமக்கு தேவை, இந்தியாவில் தேவை, தமிழ்நாட்டில் தேவை. வேறு மாதிரியும் பண்ணட்டுமே, அவர் காமெடியும் பண்ணட்டுமே, வேண்டான்ட்டு ஒன்றும் இல்லை. இது நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடி கூட அவங்களால நல்லா பண்ண முடியும். ஒரு நல்ல படம் பண்ணவும் எந்த சப்ஜெக்டானால் கூட நல்லா பண்ண முடியும். அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், நல்ல டைரக்டர். தேங்க்யூ சார்.